வணக்கம் பிளஸ் அண்ட் ஜாலஜில இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற த்ரீ டாபிக்ஸ் வகுப்பு இரு வாழ்விகள் வகுப்பு ரெப்டிலியா வகுப்பு பரப்பனை ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற டாபிக் வகுப்பு இரு வாழ்விகள் கிளாஸ் ஆம்பிபியாவை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஆம்பிபியா அப்படிங்கிற இந்த சொல் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியிலிருந்து தான் உருவானது கிரேக்க மொழியில் ஆம்பி அப்படின்னு சொன்னால் இரண்டு அப்படின்னு பொருள் படும் பையோஸ் அப்படின்னு சொன்னால் உயிர் அப்படின்னு பொருள் படும் ஓகேங்களா ஸோ நீர் மற்றும் நிலம் ஆகிய இரு வாழிடங்களிலும் வாழக்கூடிய விலங்குகளை கொண்ட முதல் நான்கு காலி முதுகெலும்பிகள் தான் இந்த இரு வாழ்விகள் அல்லது ஆம்பிபியான்னு சொல்லக்கூடிய இந்த வகுப்பினை சார்ந்த உயிரிகள் இந்த இரு வாழ்விகளோட உடல்ல பாத்தீங்கன்னா வெப்பம் மாறும் தன்மை கொண்டவையா இருக்கும் இந்த விலங்குகளின் உடல் பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா தலை மற்றும் உடல் அப்படிங்கிற இரண்டு பகுதிகளை கொண்டதா இருக்கும் பெரும்பாலும் ஈரிணை கால்களை கொண்டதா இந்த உயிரிகள் இருக்கும் இவை வாலுடனோ அல்லது வால் இல்லாமலோ கூட இந்த இருவாழ்விகள் இருக்கும் நிரம்பிகளையும் சுரப்பிகளையும் கொண்ட ஈரமான தோல் இந்த உயிரிகளில் காணப்படும் இந்த தோல் பார்த்தீங்கன்னா சொரசொரப்பாகவும் இருக்கலாம் அல்லது வழவழப்பாகவும் சில உயிரிகளில் இருக்கலாம் இமைகளை உடைய கண்களையும் டிம்பானிக் சவ்வினால் ஆன காதுகளையும் கொண்டு இந்த விரிகள் காணப்படும் இந்த இரு வாழ்வுகள்ல பாத்தீங்கன்னா இரண்டு முறைகளின் மூலமா சுவாசம் அப்படிங்கிறது நடைபெறும் ஒண்ணு தோல் இன்னொன்னு செவில் அல்லது நுரையீரல் வழியாக தான் இந்த சுவாசம் அப்படிங்கிறது நடைபெறும் இருவாழ்விகளோட இதயத்தில் மூன்று அறைகள் காணப்படும் யூரியாவை கழிவுப் பொருளாக வெளியேற்றக்கூடிய இவை மீசோனோஃப்ரிக் வகை சிறுநீரகத்தைக் கொண்டவையாக தான் இருக்கும் ஆண் பெண் அப்படிங்கிற தனித்தனியான உயிரிகள் காணப்படும் புறக்கருவுறுதல் இந்த உயிரிகளில் நடைபெறும் பொதுவாக இந்த விலங்குகள் அனைத்துமே முட்டையிடக்கூடிய வகையாக இருக்கும் மறைமுக கருவளர்ச்சி இந்த உயிரிகளில் காணப்படும் குளிர் உறக்கம் மற்றும் கோடை உறக்கம்னு சொல்லக்கூடிய சிறப்பு தன்மைகளும் இந்த இருவாழ்விகளில் காணப்படும் இந்த இருவாழ்விகளுக்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்த்தோம் பார்த்தோம்னா பியூபோ அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய தேரை இது வந்து சயின்டிஃபிக் நேம் மண் நார்மலாக நம்ம அழைக்கப்படக்கூடிய அந்த பெயர்களும் இங்க கொடுத்துருக்காங்க பியூபோ அப்படின்னா தேரை அப்படின்னு அர்த்தம் ராணா அப்படின்னா தவளை அப்படின்னு அர்த்தம் ஹைலா மரத்தவளை குறிக்கக்கூடியது சேலமாண்ட்ரா சேலமாண்டர் அப்படின்னு அழைக்கக்கூடிய அந்த உயிரியை குறிக்கக்கூடியது இக்தியோஃபிஸ் கால்களற்ற இருவாழ்விகள் ஸோ இதெல்லாம் இருவாழ்விகளுக்கான எடுத்துக்காட்டுகள் ஓகேங்களா சில இரு வாழ்விகளுக்கான எடுத்துக்காட்டுகள் படங்கள் உங்கள் புக்லேயே அழகாக கொடுத்துருக்காங்க ஸோ இரு வாழ்விகளுக்கான எடுத்துக்காட்டு நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச தவளை தேரை சேலமேண்டர் இக்டியோஃபிஸ் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வகுப்பு ரெப்டீலியா கிளாஸ் ரெப்டீலியா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஊர்பனவை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த ரெப்டீலியா அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா லத்தின் மொழியிலிருந்து தான் உருவானது லத்தின் மொழியில் ரெப்ரே அல்லது ரெப்டம் அப்படின்னு சொன்னால் ஊர்வன அப்படின்னு அர்த்தம் ஓகே பெரும்பாலான ரெப்டீலியாக்கள் அல்லது ஊர்வன உயிரிகள் பார்த்தீங்கன்னா தரையில் வாழக்கூடியவை தான் இருக்கும் இதன் உடல் உலர்ந்த உறுதியான தோலால் வந்து மூடப்பட்டிருக்கும் தோளின் புறப்படலத்திலிருந்து உருவான செதில்களும் சிறு சுவாச தகடுகளும் இந்த உயிரிகளில் காணப்படுது பொதுவாக மூன்று அறைகளை கொண்ட இதயம் தான் இந்த ஊர்வன உயிர்களில் காணப்படும் ஆனால் முதலையில் மட்டும் பார்த்தீங்கன்னா நான்கு முழுமையான அறைகளை கொண்ட இதயம் காணப்படும் இது ரொம்ப முக்கியம் ஓகேங்களா இந்த வகுப்பினை சார்ந்த விலங்குகள் பார்த்தீங்கன்னா உடல் வெப்பம் மாறும் ஆம்னி ஓட்டுகளாக இருக்கும் ஆம்னி ஓட்டுகள் அப்படின்னு சொல்றது கரு வளர்ச்சி ஏற்படும் பொழுது அல்லது வளரும் பொழுது உருவாகக்கூடிய அந்த கருசூழ் படலங்களை குறிக்கக்கூடியது தான் அதாவது பெரும்பாலான ஊர்வன விலங்குகளில் ஓடுடைய முட்டைகளை தான் இடும் கரு வளர்ச்சியின் போது ஆம்னியான் கோரியான் மற்றும் கருவுணவு பை போன்ற கருசூழ் படலங்கள் உருவாகின்றன இந்த மாதிரி உருவாகக்கூடிய உயிர்கள் தான் பொதுவாக அழைக்கப்படுது ஓகேங்களா யூரிக் அமிலத்தை கழிவு பொருளாக வெளியேற்றும் மெட்டானெஃப்ரிக் சிறுநீரகத்தை இந்த ஊர்வன உயிரிகள் வந்து பெற்று காணப்படும் ஆண் பெண் உயிரிகள் தனித்தனியாக தான் இருக்கும் உட்கருவுறுதல் இந்த ஊர்வனவற்றில் நடைபெறும் ஓகேங்களா இந்த விலங்குகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா முட்டையிடும் தன்மையுடையதான் இருக்கும் இருவாழ்வுகளும் பார்த்தீங்கன்னா முட்டையிடும் தன்மையோடு தான் இருக்கும் ஆனால் அங்கே வெளிக்கருவுறுதல் நடைபெறும் ஆனால் ஊர்வனவற்றில் எல்லாமே முட்டையிடும் ஆனால் உட்கருவுறுதல் நடைபெறும் அந்த டிஃப்ரென்ஷியேட் உங்களுக்கு புரிஞ்சு படிக்கணும் ஓகேங்களா long இந்த ஊர்வலவற்றுக்கு எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்த்தோம்னா கீலோனி நீராமை அப்படின்னு அழைக்கப்படுறது டெஸ்டிடோ நில ஆமை அப்படின்னு அழைக்கப்படுறது ஹெமிடாக்டைலஸ் அப்படின்னா வீட்டு பள்ளி கெமிலியான் அப்படின்னா பச்சோந்தி கெலோட்டஸ் அப்படின்னா ஓனான் ட்ராக்கோ அப்படின்னா பறக்கும் பள்ளி குரோகோடிலஸ் அதாவது முதலையை குறிக்கக்கூடியது அதுக்கப்புறம் நச்சு பாம்புகள் அதாவது நாஜா நாகம் பங்காரஸ் கண்ணாடி விரியன் வைப்பரா விரியன் பாம்புகள் ஸோ இது எல்லாமே இந்த ஊர்வன வகுப்பை சார்ந்த உயிரிகள் தான் சில ஊர்வன உயிரிகளின் படங்கள் உங்கள் புக்கிலேயே கொடுத்துருக்காங்க நாகம் ட்ராக்கோ பறக்கும் பள்ளி முதலை பச்சோந்தி கெமீலியான் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது இந்த ஆமைகளும் ஊர்வன வகுப்பை சார்ந்த உயிரிகள் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்காட்டுகளில் பார்த்தோம் இல்லைங்களா இப்போது இந்த ரெண்டு படங்களையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அதாவது அந்த உயிரிகள் வாழக்கூடிய அந்த இடத்திற்கு ஏற்ற மாதிரி எப்படி தகவமைப்புகளை பெற்று காணப்படுது அப்படிங்கிற விஷயமும் உங்களுக்கு புரியும் இதில் பார்த்தீங்கன்னா கடல் ஆமை நில ஆமை கொடுத்துருக்காங்க கடல் ஆமைகள் பெரும்பாலும் வாழ்பவை நீரில் அல்லது நீருக்கு அருகில் கழிக்கின்றன அதாவது அந்த இடத்துல தான் அந்த உயிரிகள் வாழும் மேல்வோடு இந்த உயிரிகளில் பக்கவாட்டில் தட்டையாகி படகு வடிவம் பெற்று காணப்படும் எனக்கு ஈஸியா இருக்கும் ஓகேங்களா பெரும்பாலும் துடுப்பு போன்ற கால்களை கொண்டுதான் இந்த உயிரிகள் காணப்படும் இந்த உடலமைப்பு இப்படி அது நீர்ல வாழக்கூடிய தகவமைப்பு பெற்றதா இருந்து அதோட வாழ்க்கை நல்லபடியாக போகும் இந்த நில ஆமையோட படத்தை பார்த்தீங்கன்னா இந்த கடல் ஆமையிலிருந்து வித்தியாசமாக இருக்கும் இப்போது இதனுடைய உடல் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம் இதனுடைய ஓடு பார்த்தீங்கன்னா கோபுர வடிவில் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா வித்தியாசம் தெரியுதுங்களா இங்கே பாருங்க தட்டையாக இருக்கா இந்த கடல் ஆமையில் பட் இங்கே நில ஆமையில பார்த்தீங்கன்னா கோபுர வடிவில் இருக்கும் விரல்களுடைய சிறிய குட்டையான வளைந்த கால்களை இந்த ஆமைகள் அதாவது நில ஆமைகள் பெற்று காணப்படும் அப்போ தான் அது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் கடல் ஆமையில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான விரல்கள் இருக்காது தட்டையா இருக்கும் நீந்தறதுக்கு ஏற்ற அளவில் ஒரு படகு மாதிரியான உடல் அமைப்பை இந்த கடல் அமைப்பிற்கு காணப்படும் இது எல்லாமே ஊர்வன வகுப்பை சார்ந்த உயிரிகள் தான் அடுத்து நம்ம பார்க்க போகிற டாபிக் வகுப்பு பரப்பன கிளாஸ் ஏவ்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த ஏவ்ஸ் அப்படிங்கிற சொல் பார்த்தீங்கன்னா லத்தின் மொழியிலிருந்து தான் உருவானது ஓகேங்களா ஏவ்ஸ் அப்படின்னா லத்தின் மொழியில் பறவை அப்படின்னு அர்த்தம் இந்த ஏவ்ஸ் அப்படிங்கிறது தான் இந்த பறவையினோட சயின்டிஃபிக் நேம் ஓகேங்களா பறவைகளின் மிக முக்கியமான பண்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய இறகுகள் மற்றும் அதன் பறக்கும் திறன் போன்றவை தான் நெருப்பு கோழி கிவி மற்றும் பென்குயின் இந்த பறவைகள் பார்த்திங்கன்னா பறக்க முடியாது இந்த பறவைகள் தவிர மற்றவைகள்ல முன்னங்கால்கள் மாறுபாடு அடைந்து காணப்படும் நடக்கவும் ஓடவும் நீந்தவும் மரக்கிளைகளை பற்றி பிடிக்கவும் ஏற்றவாறு பின்னங்கால்கள் பெற்று காணப்படுது பறவைகளோட வாளுக்கு அடியில ஒரு எண்ணெய் சுரப்பி இருக்கும் அதாவது இது கிளான்ஸ் சுரப்பி அப்படின்னு அழைக்கப்படுறது இந்த பிரின் சுரப்பியை தவிர உலர்ந்த தோல்ல வேற எந்த சுரப்பிகளுமே பறவைகள்ல காணப்படுறதில்லை புறப்படலத்திலிருந்து தோன்றிய புறச்சட்டகத்தில் இறக்குகள் செதில்கள் கால் நகங்கள் மற்றும் அழகின் மேல் காணப்படும் கடின உரை ஆகியவை இந்த பறவைகளில் காணப்படுது முழுவதும் எலும்பாக்கம் செய்யப்பட்ட காற்றறைகளுடன் கூடிய நீண்ட எலும்புகள் அகச்சட்டகமாக இந்த உயிரிகளில் காணப்படும் இந்த காற்றறைகளுடன் கூடிய அந்த எலும்பாக்கம் இருக்கு இல்லைங்களா அது பொதுவா நுமாட்டிக் போன்ஸ் அதாவது நுமாட்டிக் எலும்பு அப்படின்னு அழைக்கப்படும் ஓகே பறவைகள் பறக்கிறதுக்கு உதவக்கூடிய தசைகளான பெக்டோராலிஸ் மேஜர் மற்றும் பெக்டோராலிஸ் மைனர் பார்த்தீங்கன்னா இந்த உயிர்கள்ல நன்கு வளர்ச்சி அடைந்து காணப்படும் பறவைகள் பொதுவா பால் உயிர்களா இருக்கும் பால் வேற்றுமை அல்லது பால் ஈரூறு அமைப்பு சிறப்பாக இந்த உயிர்களில் காணப்படும் ஆண் பறவைகளில் ஓரிணை விந்தகங்களும் பெண் பறவைகளின் இடது பக்கத்தில் ஒற்றை அண்டகமும் காணப்படுது வலது பக்க அண்டகம் குறை வளர்ச்சியுடன் இந்த பறவைகளில் காணப்படும் பறவைகள் அனைத்துமே முட்டையிடக்கூடியதா இருக்கும் ஓடுடைய இந்த முட்டைகள் பார்த்தீங்கன்னா மெகாலசித்தல் முட்டைகள் அப்படின்னு அழைக்கப்படுது இந்த மெகாலசித்தல் முட்டை அப்படின்னா என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா அந்த முட்டைகளில் இருக்கக்கூடிய அந்த யோக் கரு உணவுன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அந்த கரு உணவு அதிக அளவில் காணப்படும் ஓகேங்களா ஸோ மெகாலெசித்தல் அப்படின்னா அதிகமான கரு உணவை பெற்ற முட்டைகள் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா ஸோ இந்த பறவைகளோட முட்டைகள் பார்த்தீங்கன்னா ஓடு உடையதா இருக்கும் அதே சமயம் மெகாலெசித்தல் வகை சார்ந்த முட்டைகளா இருக்கும் உட்கருவுறுதல் இந்த பறவைகள்ல நடைபெறுது ஓகேங்களா பறவைகளுக்கான எடுத்துக்காட்டுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது கார்வஸ் காகத்தை குறிக்கக்கூடியது கார்வஸ் அப்படிங்கிறது அதனுடைய சயின்டிஃபிக் நேம் கொலம்பா புறாவை குறிக்கக்கூடியது சிட்டாக்குலா பச்சைக்கிளி பவோ அப்படின்னா மயில் டைட்ஸ் அப்படின்னா பென்குயின் நியோப்ரான் சால்கோபாப்ஸ் இண்டிகா அப்படின்னா மரகத புறா இந்த மரகத புறா தான் தமிழ்நாட்டோட மாநில பறவையாகவும் இருக்குது சில பறவைகளின் படங்கள் உங்கள் புக்லேயே கொடுத்துருக்காங்க திண்ணி கழுகு பிளமிங்கோ மரகதப்புறா தமிழகத்தின் மாநில பறவை அப்படின்னு அழைக்கப்படக்கூடியது மரங்கொத்தி பெண்குயின் நெருப்பு கோழி கிவி பாடும் பறவை பறவைகளில் எல்லாமே பறக்கக்கூடியதாக இருக்கும் இது வரைக்கும் நினச்சிட்டு இருப்பீங்க சில பறவைகளால் பறக்க இயலாது அதனுடைய பெயர்கள்லாம் நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் உங்களுக்கு ஒன் வேர்டில் பறக்கக்கூடிய பறவைகள் பறக்க இயலாத பறவைகள் அழைத்து மிக்ஸ் பண்ணிவிட்டு எது வந்து பறக்க இயலாத பறவைகள் அப்படின்னு கேட்கும்பொழுது பறக்க இயலாத பறவைகளை கரெக்டாக பிக் பண்ணுறதுக்கு தெரியணும் ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட வேண்டாம் நெருப்புக்கோழி கிவி மற்றும் பெண் ஸோ இந்த மூன்று பெயர்களையும் நீங்கள் கரெக்டாக ஞாபகம் வச்சுக்கோங்க உங்களால் எப்படி கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா அதே மாதிரி மாதிரி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு ஒவ்வொரு லெசன்லையும் கொடுத்துட்ருப்பாங்க இதெல்லாம் ரொம்ப 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 முக்கியம் இதுலருந்து கண்டிப்பாக கொஸ்டின்ஸ் வரும் முக்கியமாக நீட் மாதிரியான காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இதுலருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வரும் ஸோ படிக்கும்பொழுது இதெல்லாம் கவனித்து படிங்க இந்த டாப்பிக்கோடு உங்களுக்கு இந்த கிளாஸ் வீடியோ முடியுது நெக்ஸ்ட் கிளாஸில் வகுப்பு பாலூட்டிகள் மற்றும் அதை தொடர்ந்து இருக்கக்கூடிய டாபிக்லாம் பார்க்கலாம் என்னோட கிளாஸ் வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக கிடைக்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் அவங்க படிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும் ஓகேங்களா தேங்க்யூ ஸோ மச்